அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகச்சிறப்பான ஒரு நாள். கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை கேட்க விழைவோம். பவுலடிகளார் பிலிப்பிய மக்களுக்கு எழுதிய அந்த திருமடலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கருத்தோடு கேட்போம். நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 18-26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, எப்படியும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், இதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், இனியும் மகிழ்ச்சி அடைவேன். இவ்வாறு உங்கள் மன்றாட்டும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் துணையும் என் விடுதலைக்கு வழிவகுக்கும் என நான் அறிவேன். என்ன நேர்ந்தாலும் வெட்கமுற மாட்டேன். இன்றும் என்றும் வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் பெருமைப்படுத்துவேன். இதுவே என் பேராவல், இதுவே என் எதிர்நோக்கு. ஏனெனில் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. எனினும் நான் தொடர்ந்து வாழ்ந்தால் பயனுள்ள பணி செய்ய முடியும். எனவே நான் எதை தேர்ந்து கொள்வதென எனக்கு தெரியவில்லை. இந்த இரண்டுக்கும் இடையே ஓர் இழுபறி நிலையில் உள்ளேன். உயிர் நீத்து கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்னும் ஆவல் ஒரு புறம், இதுவே மிகச்சிறந்தது. ஆனால் இன்னும் வாழ வேண்டும் என்பது மற்றொரு புறம். இது உங்கள் பொருட்டு மிக தேவையாய் இருக்கின்றது. நான் உங்களோடு இருப்பதால் நீங்கள் நம்பிக்கையில் வளர்ச்சி பெற்று மகிழ்ச்சியடைவீர்கள். எனவே நான் உங்கள் அனைவரோடும் தொடர்ந்து தங்கியிருப்பேன் என உறுதியாக நம்புகிறேன். ஆகவே நான் உங்களிடம் மீண்டும் வருவதால் கிறிஸ்து இயேசுவின் உறவில் வாழும் நீங்கள் என் பொருட்டு இன்னும் மிகுதியாக பெருமிதம் கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளிலே பதிலுரை பாடலாக தாவீதரசரது திருப்பாடல் 42 தரப்பட்டிருக்கிறது. செல்வி ஜான்சி அவர்களோடு இந்த திருப்பாடலை நாமும் சொல்வோம். திருப்பாடல் 42. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் உள்ளம் தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன்? உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றியும் மக்கே. லூக்கா நற்செய்தி 14 பிரிவு, பிரிவு 14 முதலாவது வார்த்தையும் அதனைத் தொடர்ந்து 7-11 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றிலே இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியிலே முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை. ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியிலே முதன்மையான இடத்திலே அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம்.
உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்திலே இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்திலே அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதலிடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களோடு பந்தியிலே அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய மடலிலே கூறுகின்ற ஒரு உன்னதமான வாக்கு, நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே என்று கூறுகின்றார். வாழ்ந்தால் யார் ஒருவர் ஆண்டவருக்கு என்று வாழ்கின்றார்களோ அவர்கள் சாவை மறுவாழ்வை ஆதாயமாக்கிக் கொள்கின்றார்கள். அதைத்தான் நாம் ஆண்டுடைய வார்த்தைகளிலே பார்க்கின்றோம். எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்க துணிகின்றானோ அவன் அதை பெற்றுக்கொள்வான் என்று கூறுகின்றார். ஆண்டவரும் கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்விலே தந்தையினுடைய விருப்பத்தை ஏற்று ஆவியை தந்தையினுடைய கரத்திலே கொடுத்து மீண்டுமாய் அதை பெற்றுக்கொள்கின்றார். எனவே மூன்றாம் நாள் உயிர்ப்பிக்க பெற்றவர் தந்தையினுடைய வலது பக்கத்திலே அமருகின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம். இத்தகைய ஒரு வாழ்வு நமக்கும் உண்டு. வாழும் காலத்திலே நாம் கிறிஸ்துவுக்காய் வாழும் பொழுது, அவருடைய பணிகளை ஏற்று செய்ய முற்படுகின்ற பொழுது நாம் கைவிடப்படவே மாட்டோம். மீண்டும் அந்த வாழ்வை, நிலையான வாழ்வை, பேரின்ப வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம் என்பதுதான் உண்மை. இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது. இங்கு பேரின்பம் இல்லை, மாறாக பேரின்ப நிலை வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகிலே நாம் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவினுடைய இறையாட்சிக்காக நாம் நம்மை அர்ப்பணித்து வாழ விழையும் பொழுது வாழ்வு நமக்கு உண்டு என்பதைத்தான் மிக அழகாக பவுலடிகளார் கற்றுத்தருகின்றார். அதைத்தான் அவருடைய வாழ்வினுடைய மொழியிலே நாம் பார்க்கின்றோம். நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே என்று கூறுகின்ற இந்த வாக்கை உள்நிறுத்தி நம்முடைய வாழ்விலே அன்னை மரியாளை போல வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கென்றே, அவருடைய பணிகளுக்கென்றே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த மரியாள் ஆன்மாவோடு உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், அவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையே நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த அன்னையைப் போலவே நாமும் நிலை வாழ்வை, பேரின்ப வாழ்வை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்கின்ற அந்த உறுதியான மனநிலையோடு வாழும் காலத்திலே ஆண்டவருக்கென்று, அவருடைய பணிகளுக்கென்று, அவருடைய நல்ல மேலான விழுமியங்களுக்கென்று நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணித்து வாழ உறுதியெடுத்து பயணப்படுவோம், நிறையருள் பெறுவோம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை ஆண்டவரது பெயரால் அன்போடு அழைக்கின்றேன். ஆமென்.